இந்த வீடியோ யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குற மாதிரியே உங்கள் மொபைலை வச்சு நேராக பாருங்கள். யாருமே வந்து ஹரிசாண்டல் ஷேப்பில் பார்க்காதீங்க, ஏன்னா இந்த வீடியோவை நான் வந்து வெர்டிக்கலாக தான் எடுத்திருக்கேன். ஹாய், ஹலோ, வணக்கம், நான் உங்கள் மூர்த்தி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிடிஎஃப் வாசனோட யூடியூப் சேனலை டெய்லி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோவில் அவருடைய முடிகளை வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்காக டொனேட் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோ சுமார் ஒரு 36 நிமிஷம் இருக்கும். அந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாசனை என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சென்னையில் ஒரு மீட்டப் வைக்க போகிறோம், என்னோட ஃபேன்ஸ் எல்லாருமே வாங்கன்னு சொல்லியிருப்பார். அதுவும் சென்னையில் எங்கே வந்து மீட்டப் வைக்க போகிறோம்னு சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை 52 இருக்கிற டெக்கன் லேண்டில் வைக்க போகிறோம், என்னோட ஃபேன்ஸ் எல்லாருமே வாங்கன்னு சொல்லியிருப்பாரு. நானும் அவருடைய ஃபேன் தான், ஸோ அதனால் நானும் அந்த மீட்டப்புக்கு போயிருந்தேன். உங்களுக்கு சில டவுட்டுகள் வரலாம், ப்ரோ மீட்டப் நடந்த 2 நாள் ஆகுது, இப்போ போய் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் அந்த மீட்டப் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்துருச்சு, படுத்து தூங்கிட்டேன். சார் டயர்டில் எப்போ தூங்கினேன்னு எனக்கே தெரியல. அடுத்த நாள் பேசலான்னு பார்த்தா எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து போர் போட்டுன்னு இருந்தாங்க, அந்த சவுண்டில் என்னால் ரெக்கார்டே பண்ண முடியல. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஜேசிபி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது, ஏன்னா பக்கத்தில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டிகிட்ருக்காங்க, கொஞ்சம் நாய்ஸாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த மீட்டப்பில் என்னென்ன நடந்துச்சு சொல்லிட்டு நான் ஃபுல்லாகவே சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த மீட்டப் மார்ச் 30 காலையில் 11 மணிக்கு சொல்லியிருந்தாரு. நாங்கள் வந்து 10:30 கிண்டிலிருந்து கிளம்பணும். அப்படியே கிண்டிலிருந்து கிண்டி கத்திப்பாறாவை கிராஸ் பண்ணி சென்ட் தாமஸ் மவுண்ட், ராமாபுரம், போரூர், மதுரவாயுல், அம்பத்தூர் ஜேசிபி திரும்பி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அம்பத்தூரில் இருக்கிற டெக்கன் லேண்டில் ஃபைனலாக ரீச் பண்ணோம். நாங்கள் மீட்டப் லொக்கேஷனில் ரீச் பண்ணும்போது டைம் வந்து 11:20, ஆனால் அப்போ வரைக்கும் வாசன் அண்ணா வரல. டிடிஎஃப் அப்லோட் பண்ண வீடியோவில் வாசன் மட்டும் முடிகளை கேன்சர் பேஷண்ட்டுக்கு டொனேட் பண்ணியிருக்க மாட்டார், கூட ஒரு அக்காவும் வந்து அவங்களோட முடிகளை வந்து டொனேட் பண்ணியிருப்பாங்க. அந்த அக்காவும் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க, நிறைய பேர் அவங்க கூட செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த அக்கா கிட்ட நாங்கள் கேட்டோம், வாசன் எப்போ வருவார், நாங்கள்லாம் ஒரு மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லும்போது, இதோ பக்கத்தில் வந்துட்டாங்களா, நான் இப்போ தான் கால் பண்ணேன், அவங்க பைக் சவுண்டில் எனக்கு ஒன்றுமே கேட்கல, பட் பக்கத்தில் வந்துட்டாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் வெயிட் பண்ணோம். கொஞ்ச நேரத்திலே வாசன் அண்ணா வந்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இல்லை, போலீஸ் தான் வந்தாங்க. இங்கேயே இவ்வளோ கூட்டமாக இருக்கீங்கன்னு கேட்டாங்க. இல்லை, டிடிஎஃப் வாசன் அண்ணா வராங்கன்னு சொல்லியிருந்தேன். யார்ப்பா அந்த டிடிஎஃப் வாசன், ஏன்னா போலீஸுக்கு தெரியாது டிடிஎஃப் வாசன்னா யாருன்னு சொல்லிட்டு, பட் பர்மிஷன் வாங்கவே இல்லையா போலீஸ், அப்புறமா தான் சொன்னாங்க இங்கே இவ்வளோ கூட்டமாக இருக்கக்கூடாது, நீங்கள் பர்மிஷனே வாங்கல, தயவு செஞ்சு டெக்கன்லேண்டுக்குள்ளே போங்க, வெளியில் வராதிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எல்லாமே அந்த கடைக்குள்ளே போனோம். வாசன் அண்ணா என்ன நினச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 100 பேர் வருவாங்க, அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். பட் அங்கே வந்தவங்க 500 பேர்லேருந்து 1000 பேர் வரைக்கும் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான் வந்திருந்தாங்க. பார்க்கவே ஜாலியாக ஃபன்னாக ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா வாசன் அண்ணா பைக் சவுண்ட் மாதிரி கேட்டுச்சு. நாங்களும் டிடிஎஃப்னு கத்தின வெறித்தனமாக போனோம், ஆனால் அப்போது எங்களுக்கு ஏமாற்றம் தான், ஏன்னா வந்தது வந்து டிடிஎஃப் கிடையாது, விஎஸ்கே தான் வந்திருந்தார். நானும் எவ்வளோ நாள் தான் வீட்டுக்குள்ளே பேசுறது, ஓகே பப்ளிக் முன்னால் ஒன்ஸ் பேசி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்து நானே அப்படியே வேகமாக பேசினா எல்லாருமே என்ன தான் பார்த்தாங்க, எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஹாய், ஹலோ, வணக்கம், நான் உங்கள் மூர்த்தி. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, 52 இருக்க டெக்கல் நல்ல இருக்கோம். இங்கே எதுக்கு தேவையில்லாமல் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டிடிஎஃப் வாசன் நான் வரேன்னு சொன்னார், 11 மணிக்கு வரேன்னு சொன்னார், இன்ன வரைக்கும் வரல, வெயில் 2 மச்சாக அடிக்குது. ஸோ இதை பற்றி இங்கே வந்தவங்ககிட்ட நம்ம ஜஸ்ட்டு கேட்கலாம். ஆ, சொல்லுங்கள் ப்ரோ. இல்லை, அவர் 11 மணிக்கு வரேன்னு சொன்னார், இன்னும் வரவே இல்லை. வாசனை நம்ம பார்க்க குட்டி குட்டி டிடிஎஃப்லாம் வந்திருந்தாங்க. குட்டி டிடிஎஃப்னு சொன்ன உடனே தான் ஞாபகத்து வருது, குட்டி டிடிஎஃப்னு சொல்லிட்டு ஒருத்தர் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு 4 நாளுக்கு முன்னால் அவரோட வீடியோ நான் ஃபுல்லாகவே உட்காந்து பார்த்தா ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு. அப்போ அவருக்கு 900 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க, இப்போ 110,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ வேற லெவலாக ரீச் ஆகிட்டு போகிறாரு. இதுக்கெலாம் யார் காரணம் பார்த்தீங்கன்னா, வாசனானா ஃபேன்ஸ் தான் சொல்லணும். மீட்டப்புக்கு வந்த ஃபேன்ஸ் கிட்டே நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து குட்டி டிடிஎஃப் பத்தி நான் கேட்டேன். குட்டி டிடிஎஃப் பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு? அதை பார்க்கும்போது அவர் மேல உங்களுக்கு கோவம் வந்துச்சா இல்ல ஃபன்னா இருந்துச்சு? ஃபைனலாக ஹீரோ வாசன் அண்ணா வந்தார். நான் டெக்கன்லேண்ட்லேருந்து டிடிஎஃப் டிடிஎஃப்னு கத்திட்டு நாங்கள் எல்லாம் அந்த கடையிலேருந்து வெளியில் வந்து ரோட்டுக்கு வந்து ரோடு ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடுச்சு. வாசன் அண்ணா கிட்ட கூட போக முடியல, அவ்வளோ கூட்டம். போலீஸ் இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு வந்த வழியில் பின்னாலேயே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாசன் அண்ணால் யூடர்ன் கூட பண்ண முடியல, அவ்வளோ ஃபேன்ஸ். அவர் வண்டி அப்படியே பின்னாலேயே தள்ளிக்கிட்டு ஹைவேவை பிடிச்சி 52 ஹைவேல அந்த டோல் சைடு வந்து ஃபுல்லாக போயிட்டாரு.
அந்த கூட்டத்திலே நான் வாசன அண்ணாவோட ஹெல்மெட்டை தொட்டேன். ஃபன்னா இருந்துச்சு. ஹெல்மெட்டை மட்டும் தொடலை, டிடிஎஃப் கிட்ட வந்து நம்ம கை நீட்டினா அவர் வந்து டச் பண்ணுவாரு, நானும் கை நீட்டினா அவர் டச் பண்ணிட்டாரு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்பயும் அவர் டோல் சைடு போனவொடனே நாங்கள் விடலையே 130 ஸ்பீடில் பைக்கில் அவர் பின்னாலே ஃபாலோ பண்ணிகிட்டே போனோம். வாசனானவ தேடி பைக்கில் வேகமாக போயிட்டே இருக்கும்போது சடனாக ஒரு இடத்துல வந்து கூட்டமாக இருந்துச்சு. என்னடா அந்த இடம் கூட்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு பைக்கை நிறுத்திட்டு கீழே இறங்கி போய் பார்த்தா ஸ்பைரோஸ் கேல் அவங்க இருந்தாங்க. அவங்ககிட்டையும் கை நீட்டினா அவங்களும் டச் பண்ணாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் 51 டோல்கேட் கிட்ட போயிட்டு யூ டர்ன் போட்டு வந்தான். வாசனானா அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர்கிட்ட போயிட்டு திரும்பியும் கை நின்னா திரும்பியும் கையில டச் பண்ணாரு. நானாச்சும் டச் தான் பண்ணேன், பட் என் கூட வந்த என் தம்பி போயிட்டு வாசனானா கூட ஒரு செல்ஃபியே எடுத்துட்டான். அந்த இடமும் போலீஸ் வந்துட்டாங்க. நீங்கள் ஹைவேவே ஜாம் பண்ணுறீங்க, நிறைய டிராஃபிக் ஆகுது, அங்கே பாருங்கள் பின்னால் எவ்வளோ லாரி நிற்குது, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொன்னாங்க. வாசனானாவும் அதை புரிஞ்சுட்டு ஃபேன்ஸுக்கெல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க, மீட்டப்பில் உங்ககிட்ட என்னால் பேசவே முடியலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனாரு. நாங்களும் அவங்க பின்னாலே ஜாலியாக ஃபன்னாக போயிட்டு இருந்தோம். அந்த ஃபீல் இருக்கே. மை காட், வேற லெவல். அப்படியே போயிட்டே இருக்கும்போது வாசனானா கிட்ட திரும்பி கை நின்று திரும்பி என் கையை டச் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட அன்னைக்கு மட்டும் 4 டைம் வந்து டச் பண்ணிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருந்துச்சு. உண்மையாகவே சொல்லணும்னா வாசனானா தங்கங்க எவ்வளோ டைம் கை நீட்டாலும் டச் பண்ணிகிட்டே இருக்காரு. ஃபேன்ஸ்கிட்ட அவ்வளோ அன்பாக நடந்துக்கிட்டாரு. இவ்வளோ க்ரௌடு, இவ்வளோ டென்ஷன், ஸோ அப்பயும் ஃபேன்ஸ்கிட்ட ரொம்ப தங்கமாக ஜாலியாக அன்பாக நடந்துக்கிட்டாரு. நான் என்ன நினச்சேன்னா, இப்போ வந்து வாசனானா அவர் வீடு கண்டிகையில் வந்து அவரோட வீடு இருக்குது, ஸோ கண்டிகைக்கு போயிடுவாருன்னு நினச்சா திரும்பி போய் மீட்டப் லொக்கேஷனே போயிட்டாரு. எனக்கா ஷாக்கிங், ஓகே வாசனானா ஏதோ பேச போகிறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட டக்கல அந்த குள்ளையே போனோம். போயிட்டு பார்த்தா திரும்பியும் போலீஸ் வந்து செம க்ரௌடு வேறு லெவலாக பண்ணுறாங்க. அவர் பைக்லாம் டச், வாசனானா பைக்கில் விட்டு இறங்கவே இல்லை ஹெல்மெட்டை கைட்டில், ஏன்னா அவர் மொட்டை அடிச்சிருந்தாரு. அப்புறம் கடைக்குள்ளெல்லாம் போயிட்டு கடையில் நிறைய பொருள்லாம் உடச்சிட்டாங்க. அப்புறம் வாசனானா ஃபைனலாக வந்து ஒரு கூண்டுக்குள்ளே போயிட்டு அடைச்சிட்டாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸ் வந்து எப்போ பார்த்தா தள்ளிகிட்டே இருக்காங்க, ஸோ கூண்டுக்குள்ளே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலான்னு பார்த்தாரு. அந்த டைமில் போலீஸ் வந்து நீங்கள் பர்மிஷனே வாங்காமல் ரோடை நிறைய ஜாம் பண்ணீங்க, டிராஃபிக் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து வாசனானா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் நெட்டில் பார்த்தா நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ வாசனானா ஃபேன்ஸ்க்காக அரெஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு திரும்பி மீட்டப்புக்குள்ளே வந்தார்ல, அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ட்ரிப் வந்து என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. கண்டிப்பாக வாசனானா ஒரு நாள் நேரில் பார்க்கணும், பார்த்து பேசணும். ஆக்சுவலி க்ரௌடு இல்லாமல் ஒரு அமைதியாக பேசணும்னு எல்லா ஃபேன்ஸுக்கும் ஒரு ஆசை இருக்கும். அந்த ஃபேன்ஸ் லிஸ்ட்டில் நானும் ஒருத்துவேன். ஃபைனலாக உங்ககிட்ட ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் கேட்க போகிறேன். இந்த மீட்டப்புக்கு யார் யார் வந்தீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு மொக்க வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாபாய், சி யூ, மிஸ் யூ, லவ் யூ, புஜு புஜூ.